கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொன்னார் ஆண்டவர். சில நேரங்களில் நம்ம கேட்கும் போது அது கிடைக்குதா இல்லையா நமக்கு தெரியல. ஒரு உபதேசியார், ஒரு போதகர் ஒரு குட்டி பூனை ஒன்றை அவர் வீட்டில் வளர்த்துக்கிட்டு வந்தார். ஒரு நாள் அந்த பூனை மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்துருச்சு. அதுக்கு பால் கொடுத்து பார்க்கறாரு, வா கீழே வானா, அந்த பூனை வரமாட்டேங்குது. சரி என்ன பண்றது, ஒரு பெரிய கொறடை எடுத்தார். அந்த கொறடை எடுத்து அந்த கிளையினுடைய உச்சியை பிடித்து அதை கீழே பிடிச்சு அந்த பூனையை பிடிச்சிடலான்னு சொல்லி அந்த கொறடை எடுத்து அந்த கிளையை கீழே கொண்டு வந்தா, திடீர்னு அந்த கொறடு அதுல இருக்கிற அது ஸ்லிப் ஆகி பூனை அப்படியே சர்று வானத்துல பறந்துருச்சு. அன்பர் தேவி பிள்ளைகளே, போதகருக்கு பயங்கர வேதனை. ஐயோ பூனைய நான் கொன்னுட்டனே, பூனை என்னால இறந்துருச்சோம், போய் தேடி பார்த்தாரு எங்கேயுமே கிடைக்கல. கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தா தெருவுல இந்த கீரை வித்துட்டு போவாங்கல்ல, அந்த பொண்ணு பார்த்தா அவளுடைய கூட ஃபுல்லா பிஸ்கட்டை வாங்கிட்டு போகுது. என்னம்மா பிஸ்கட்டு, அது சொல்லுச்சு, ஐயா பூனைக்கு வாங்கிட்டு போறேன். உடனே இந்த உபதேசியாருக்கு புரிஞ்சிருச்சு, பூனை இங்கதான் இருக்குது. அப்போ அவரு கேட்டாரா, எம்மா அந்த பூனை எப்படி கிடைச்சது? அம்மா சொல்லுச்சா, ஐயா என் குட்டி பொண்ணு பூனை வளர்க்கணும் பூனை வளர்க்கணும்னு கேட்டா, ஆனா என்கிட்ட காசு இல்ல, பாத்துக்கோங்க. நான் அப்ப என் பொண்ணுகிட்ட சொன்னேன், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி பைபிள்ல மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்குது, அதனால நீ கேளுமான்னு சொல்லி சொன்னேன். அவ என்ன பண்ணாலும் முழங்கால் போட்டு, ஏசப்பா எங்க அம்மாவால பூனை வாங்கி தர முடியல, பூனை தாங்க ஏசப்பான்னு கேட்டா. என்ன ஆச்சரியம் ஐயா, வானத்துல இருந்து இப்படியே கைய விரிச்சுக்கிட்டு ஒரு பூனை குட்டி வந்து என் பொண்ணு கால் கிட்ட பொத்துரு வந்து விழுந்துருச்சு. நாங்க ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி இப்ப அந்த பூனை வளருது. பாதிரியார் நினைச்சுக்கிட்டாரு, எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு குட்டி பிள்ளையுடைய ஜெபத்தை எவ்வளவு அழகா கேட்கிறார். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிட்டோம்ல லைஃப. ஆண்டவர்கிட்ட கேட்கறத வந்து எப்படி பாக்குறோம்னு சொன்னா, அவட்ட பயங்கரமா பெரிய நம்ம கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ற மாதிரி, இதனால் சகல ஜனங்களும் அறிவது என்னவென்றால், ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல. சிம்பிளா ஒண்ணு ஜெபம், கேளுங்கள் கொடுக்கப்படும். என்ன வியாதியா இருந்தாலும், என்ன கடன் பிரச்சனையா இருந்தாலும், நம்ம கேட்டா அவர் பதில் தருவார். நீங்க நினையாத வேலையில, நினையாத வழியில அவர் தருவார். இந்த நாள்ல whatever problems you are facing, just ask, you shall receive. Like a small child's faith, ஒரு சிறு பிள்ளையுடைய விசுவாசம் போல உங்க விசுவாசம் மாறட்டும். நீங்க கேட்பதை அவர் நிச்சயமாய் தருவார். இந்த நாளில் நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்வி. God bless you. Have a wonderful day.